फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल पावी स्पेशन इनके सूपर ईसिय पिछड़ी मोर मोरू और स्नैक्स वैरायटी दा पाकपो वांग एप्डी पन्रदन पाकलां इदु सेयर्थुकु ना पच्चे परुप्पु अर कप एडुत्तिरुक्केन उलुत्तम परुप्पु काल कप एडुत्तिरुक्केन இந்த ரெண்டு பருப்பையும் நம்ம 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு சீக்கிரம் செய்யணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இத நான் 1 மணி நேரம் தான் ஊற வச்சேன். கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊத்தி ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதல இருக்க தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சிட்டு இத நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல மையா அரைச்சுக்கோங்க. இப்போ மையா அரைச்சு வச்சிருக்க பருப்பை நம்ம நல்ல ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். இந்த மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதல 1 டேபிள் ஸ்பூன் போல நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 துண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். கருவாப்பிள பொடியா கட் பண்ணது 7ல இருந்து 8 இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுறேன். நம்ம சேர்த்திருக்க எல்லா ஐட்டமும் நல்ல ஒண்ணா சேர்ற வரைக்கும் நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அப்பதான் போண்டா நல்ல சாஃப்ட்டாவும் வெளியில கிறிஸ்பியாவும் வரும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல போட்டு எடுத்துக்கலாம். நாம கலந்து வச்சிருக்க மாவுக்கு இந்த மாதிரி போட்டா கரெக்ட்டா இருக்கும். 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 1 ஸ்பூன்ல எடுத்து இன்னொரு ஸ்பூன்ல தள்ளி போட்டு விட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க நடுல நடுல கை கழுவ தேவல்ல இந்த மாதிரி கடகடன்னு போட்டு சீக்கிரமாவே பொரிச்சு எடுத்துறலாம். இப்போ இது நல்லா பொரியணும். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு நல்லா செவக்குற அளவுக்கு இத நல்லா பொரிக்கணும். हई फ्लेम वूडा मीडियम वे ना सेव वर वरी वरत पाती ना सेवं इंबल पासी पर्पटन टेस्टे रोम डिफ्रंटा इत नम नार्मला से वाड़ान टेस्ट नहीं कंपा ट्रे पड़ी पांग मुसा उड़ी पासी पर्प उ कल से रोफ्रंटा இப்போ இது கூட தொட்டு சாப்பிறதுக்கு குயிக்கா ஒரு சட்னி பண்ணிரலாம். கொத்தமல்லி 1/2 கப் எடுத்துக்கலாம். புதினா 1/2 கப் எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அமெச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது இல்லனா நீங்க லெமனும் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசி பருப்பு போண்டாவோட இந்த கிரீன் சட்னி காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த பாசி பருப்பு போண்டாவும் சட்னியும் நம்ம ஈவினிங் ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், இல்ல டிபன் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இத சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நாம அரிசி மாவு போட்டுக்கிறதுனால வெரியல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கு. நீங்க அப்படி சாஃப்ட்டா இல்ல ஹார்டா இருக்குன்னு நினைச்சீங்கனா இது செய்யும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா மாவு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பாவிஸ் பாஷன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.